சென்னையில் இன்று நடைபெற்ற என்ஐஏ சோதனை குறித்து கூடுதல் தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், நடந்த சோதனைகள் என்னென்ன, என்னென்ன தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றன, ஏதாவது என்ஐஏ அதிகாரிகள் பகிர்ந்து கொண்டார்களா? பூங்குழலி, இந்த என்ஐஏ அதிகாரிகள் பெங்களூரில் இருந்து இன்று காலை 5 மணி அளவில் சென்னைக்கு அதிரடி சோதனை மேற்கொள்வதற்காக வருகிறார்கள். காரில் வந்த 4 அதிகாரிகள் சென்னை 7 கிணறு பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த சோதனைக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது லஷ்கரே தொய்பா எனக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு தீவிரவாதிக்கு வங்கி கணக்கு மூலமாக குறிப்பிட்ட அளவிலான பணம் என்பது பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது அவாலா பணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சென்னையில் அவர்கள் முகாமிட்டு இந்த தீவிர சோதனையை மேற்கொண்டார்கள். முதலில் ஒரு 5 பேரை பிடித்து இந்த 7 கிணறு பகுதியில் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டார்கள். அதன் பிறகாக இந்த என்ஐஏ அதிகாரிகள் சென்னை மண்ணடி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 4வது தளத்தில் தங்கியிருந்த ஒரு அறையில் இருந்த ஒரு 2 நபர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த அசான் அலி மற்றும் பசன் எனக்கூடிய 2 நபர்களிடம் இந்த தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்தால் இந்த பணம் என்பது பரிமாற்றம் செய்யப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல்கள் விவரங்கள் முழுமையாக கிடைத்ததன் அடிப்படையில் தான் இவர்களிடம் தீவிர விசாரணை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பயன்படுத்திய லேப்டாப், செல்போன் மற்றும் ஆவணங்களையும் என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் 2 பேரும், அதாவது அசான் அலி மற்றும் பசன் ஆகிய 2 பேரும் நாளை பெங்களூரில் உள்ள என்ஐஏ அலுவலகத்துக்கு நேரில் வர வேண்டும், காலை 10 மணி அளவில் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு என்று என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாமிட்டு சுமார் 6 மணி நேரம் தீவிர சோதனை மற்றும் விசாரணையில் ஈடுபட்ட சம்பவம் என்பது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சூழலில் இவர்களுடைய தொடர்புடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இந்த என்ஐஏ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் அவர்கள் அங்கும் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெங்களூரு பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கூட நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாடு முழுவதுமே போலீசார் மற்றும் என்ஐஏ அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நம் தமிழகத்தில் கூட தீவிர சோதனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அங்கங்கு ரயில் நிலையம் முக்கிய இடங்களில் கூட காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் என்ஐஏ அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டு 6 மணி நேரத்துக்கு மேல் தீவிர சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் என்பது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 2 நபர்களுக்கு நாளைக்கு நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவர்கள் சம்மன் அளித்திருக்கக்கூடிய வேளையில் இந்த வழக்கு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி, இந்த வழக்கின் தன்மை என்பது நோக்கி போக இருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா அவாலா பணம் தீவிரவாதிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து இந்த விசாரணை என்பது மேற்கொள்ள இருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.